அருளாலையும் சிவபெருமானோட அருளாலையும் கடைசி நல்லபடியா வந்து கீதா மகாத்மியமோட இறுதி ஸ்லோகத்துக்கு வந்திருப்போம். கேக்குறதா? கேக்குறது, இப்ப கேக்குறது. சோ கீதா மகாத்மியம் 7வது ஸ்லோகத்துக்கு வந்திருப்போம். சோ நான் ஸ்லோகம் படிக்கிறேன், நீங்க வந்து திருப்பி சொல்லுங்க. இது வந்து எப்பேற்பட்ட ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப 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 முக்கியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை வந்து இந்த கிளாஸ் முடிச்ச உடனே எல்லாத்தையும் வேண்டிக்கிறது என்னன்னா, இந்த ஸ்லோகத்தை மக்க பண்ணிடுவோம், மனசுல பதிய வச்சுருவோம். டெய்லி காத்தால ஏந்த உடனே பல் தேய்ச்சிட்டு ஒரு வாட்டி சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த மந்திரம் அந்த ஜபம்லாம் பண்ணலாம். இது வந்து என்னன்னா வேத அந்தம் அப்படிம்பா, வேதாந்தம் அப்படிம்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேதத்தின் இறுதி முடிவு அப்படின்னு அர்த்தம். த கன்க்ளூஷன் ஆஃப் ஆல் த வேதாஸ். அப்பேற்பட்ட விஷயத்த வந்து சிவபெருமான் வந்து ஆதிசங்கரன் நம்ம சொல்லிட்டு இருக்க. இந்த ஸ்லோகத்தை படிக்கும் போதே உங்களுக்கு பாதி அர்த்தம் புரிஞ்சிடும். நான் படிக்கிறேன், திருப்பி நீங்க சொல்லுங்க. ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்ய ஏகம் தஸ்ய தேவஸ்ய சேவா ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. சோ சிவபெருமான் வந்து ஒரு குரு ஸ்தானத்துல இருந்து ஆதிசங்கரா நமக்கு வந்து இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்காரு. உலகம் முழுவதும் ஒரே பொது நூல் இருக்கட்டும் பகவத்கீதை, உலகம் முழுமைக்கும் ஒரே பொது கடவுள் இருக்கட்டும் ஸ்ரீ கிருஷ்ணர், மேலும் ஒரே மந்திரம் ஒரே பிரார்த்தனை அவரது திருநாமத்தை உச்சரித்தல், மேலும் ஒரே ஒரு செயல் இருக்கட்டும் பரம புருஷ பகவானுக்கு தொண்டாற்றுதல் அப்படிங்கிற. சோ இப்போ ஆன்மீக குரு அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க நம்ம பாக்குறோம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா இஸ்கான் அப்படின்னு சொன்னேன். இஸ்கான்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்தாபக ஆச்சாரியர் அப்படின்னு ஒருத்தர் பேரை சொன்னேன், ஸ்ரீல பிரபுபாதர் அப்படின்னு சொன்னேன். இப்ப இஸ்கானுக்கும் மத்த ஆன்மீக நிறுவனங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமா இது வந்து இது வசதி இது மேல் அப்படின்னு சொல்றதுக்காக இல்ல, பட் அந்த உண்மையான விஷயத்தை நம்ம துல்லியமா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, இப்போ பகவானுடைய தூய பக்தர் இப்ப இஸ்கான் பாத்தீங்கன்னா என்ன என்ன கேள்விப்படுறோம்னா, ஹரே கிருஷ்ணா இயக்கம், ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் அப்படிதான் கேள்விப்பட்டிருப்போம். ஹரே கிருஷ்ணா அப்படிதான் கேள்விப்பட்டிருப்போம். ஸ்ரீல பிரபுபாதர் அப்படிங்கிற பேர் வந்து வெளியே வராது. இந்த மாதிரி ஒரு கிளாஸுக்கு எல்லாம் வந்து அப்புறம் அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சே எல்லாம் அப்புறம் புரிய வரும் அந்த இஸ்கான்ங்கிறத யார் ஆரம்பிச்சிருக்கா அப்படிங்கிற கேள்வி வரும். அப்ப பாத்தீங்கன்னா ஓ ஸ்ரீல பிரபுபாதர் அப்படிங்கிற பேர் அப்புறம் தான் வெளில வருமே தவிர, சாதாரணமா வந்து விளம்பரத்தை பார்த்தாலும் சரி எதை பார்த்தாலும் சரி ஜென்ரலா இஸ்கான் இஸ்கான் மேலோட்டமா பாத்தீங்கன்னா பிரபுபாதர் வெளியே வரமாட்டேன். அதுதான் தூய பக்தர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம், அதை புரிஞ்சுக்கணும். தூய பக்தர்கள் பகவான முன்னாடி நிறுத்திடுவா, தான் வந்து பின்னாடி போய் ஒழிஞ்சுடுவான். பகவானுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணார் நம்ம பார்த்தோம். அவளோட வாழ்க்கையை மொத்தமா பகவானுடைய இந்த பகவத்கீதையும் பாகவதமும் உலகம் முழுவதும் பரவறதுக்காக தான் தன் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணார். ஆனா தம் பேரை வெளியே கொண்டு வர நினைக்கிறார். இஸ்கான் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம், இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அப்படின்னு கொண்டு வந்தேன். ஓகேவா? இது இந்த இஸ்கான் நிறுவனத்தை பத்தி நான் பேசிருக்கேன். மற்ற நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆச்சாரியர் யார் அதை ஆரம்பிச்சிருக்காளோ அவர் தான் மெயினாக இருக்கார். அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பாருங்கோ, மெயினாக அவர் ஃபோட்டோ இருக்கும். அப்புறம் அங்கெங்க பகவான் ஃபோட்டோ வேணா வச்சுப்பா, சில பேர் சிவன் ஃபோட்டோ வச்சுப்பா, சில பேர் பகவான் கிருஷ்ணன் ஃபோட்டோ வச்சுப்பா, சில பேர் அம்பாவை வச்சுப்பா, இந்த மாதிரிலாம் நடந்துருக்கும். ஸோ அதனால புரிஞ்சுக்கணும், தூய பக்திங்கிறது ரொம்ப உயர்ந்த விஷயம். அந்த தூய பக்தரால் மட்டும்தான் உண்மையான ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கிறத சொல்லித்தர முடியும், அதை வெளியே கொண்டு வர முடியும். இந்த வித்தியாசம் நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு குருவானவர் என்ன சொல்லி தரணும் அப்படின்னா, கடவுள் அப்படின்னா அப்படி மேல காட்டும்,
பகவான் கிருஷ்ணர் அப்படின்னு அங்க கொண்டு போவோம். சரணாகதிக்கு கொண்டு போறவர் மட்டும்தான் குருவா இருக்க முடியுமே தவிர, சரணாகதியை தம் பக்கம் திருப்பறார் பாத்தீரா, அவ வந்து ஆன்மீக குருவா இருக்க முடியாது. ஆன்மீகங்கிற பேர்ல என்னென்னமோ சொல்லித்தராங்க, நல்லாதான் இருக்கு, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அது வந்து அதுல வந்து சந்தேகமே இல்லை. பேசுறதுலாம் பார்த்தேன்னா அவ பேசுறதுலாம் அருமையா இருக்கும், இன்னைக்கெல்லாம் கேட்டுட்டே இருக்கலாம். உட்காந்து ஆரம்பிச்சோன்னா ரம்யமா இருக்கும், எதம்மா பேசுவாங்க, மனசுக்கு நல்லா பேசுவாங்க, நல்ல அறிவாளிகள், நல்ல தெளிவானவர்கள், என்ன சொல்றது, பேச்சாளர்கள், ஒரேட்டர்ஸ் இங்கிலீஷ்ல, ஒரேட்டர்ஸ்னா நல்ல பேச்சாளர்கள். ஸோ அந்த மாதிரிலாம் பேசுவாங்க, நல்லாதான் இருக்கும், கேட்கறதுக்கு ரம்யமா இருக்கும், மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், எல்லாம் நடந்துருக்கு. ஆனா சரணாகதி எங்க போறதுன்னு பார்த்தேன்னா, எல்லாரும் அந்த குருமாற்றத்தை போய் சரணாகிறதால் தவிர பகவான் பக்கம் திரும்ப முடியும். ஏன்னா அவளுக்கும் அந்த விஷயம் அவ்வளவா தெரியாது, அப்படியே தெரிஞ்சாலும் அதை வந்து திருப்பி விட மாட்டாங்க, தம் பக்கம் தான் திருப்பிட்டு இருப்பாங்க. அதுதான் ஒரு தூய பக்தருக்கும் மற்றவளுக்கும் விசேஷம். ஸோ பிரபுபாதர் வந்து கிருஷ்ணருக்காகவே வாழ்ந்தார், கிருஷ்ணர் பரமானந்தத்துக்காகவே தன்னோட மொத்த ஆயுதையும் கொடுத்தார். அதுக்கப்புறம் கடைசியிலேயே வந்து பகவான் பேர் தான் வெளில இருக்கே தவிர அவர் பேர் வெளில வராது, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அது மாதிரி இப்போ இங்க யார பாக்கிறோம்னா, சிவபெருமான் ஒரு குரு ஸ்தானத்துல இருந்து சொல்லி கொடுத்துருக்கார். சிவபெருமான் எப்பேற்பட்டவர், எவ்வளவு சக்தி வாய்ந்தவர். பேதம் சொல்றது பகவானுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் சிவபெருமான், சாமானிய சக்தி இல்ல, சிவபெருமானுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. இந்த கீதா மகாத்மியத்தை எவ்வளவு அழகா வடிவமைச்சிருக்காரு சம்ஸ்கிருதத்துல, அதே அழகா தன்னோட தம்மேல பண்ணிருக்கலாம் இல்லையா, நினைச்சா பண்ணிருக்கலாமே. அதே ஆதிசங்கரா வரட்டும், சிவனை பத்தி அழகா ரொம்ப ரம்யமா கொடுத்து அப்படியே சிவன் கொண்டு போலாமே, நினைச்சா தங்கிட்டே கொண்டு போயிருக்கலாமே, பண்ணலையே. அதுதான் அந்த தூய பக்தர்களுக்கும் தேவர்களுக்கும் உள்ள வித்தியாசம், தேவர்கள் தூய பக்தர்கள் மத்தவாளுக்கும் உள்ள வித்தியாசம். தேவர்கள் நம்மளை ஏமாத்த மாட்டான், அது புரிஞ்சுக்கணும், 30 கோடி தேவர்கள் நம்மளை ஏமாத்தவே மாட்டான். அதே மாதிரி தூய பக்தர்கள் தூய ஆச்சாரியர்கள் தன்னை கடவுள்னு சொல்லிக்கவே மாட்டான், தம் பக்கம் திருப்பவே மாட்டான், அதை புரிஞ்சுக்கணும் தெளிவா. இங்க சிவபெருமான் எவ்வளவு அழகா சொல்லிட்டு இருக்காரு பாருங்க, ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் என்ன சொல்றார், ஒரே ஒரு சாஸ்திரம் தான் பா இருக்கு, அதை போரும்பா, தேவகி புத்திர கீதம், இந்த தேவகி புத்திரன் பகவான் கிருஷ்ணர் சொன்ன பகவத்கீதை, அது போரும்பா அப்படிங்கிற கிளீனா தேவ சாஸ்திரம் தான், அதை படிச்சா போறோம் எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். கிளீனா சொல்ற ஏக்கம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம், ஒரே ஒரு சாஸ்திரம் தான், அது பகவத்கீதை அப்படிங்கிற. அடுத்தது என்ன சொல்றார், ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ, ஒரே ஒரு தேவன் தான்ப்பா இருக்கான், அவன் வந்து தேவகி புத்திர ஏவ. யார் சொல்லிட்டு இருக்கா, சிவபெருமான் சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டா மட்டும்தான், இல்லைன்னா பாத்தீங்கன்னா நம்ம அறியாமையில இனம் பாரியா, மதம் பாரியா, மாநிலம் பாரியா, நாடு நாடு, அந்த மாதிரி வந்து பிரிஞ்சு கொடுக்கும். எல்லாருமே அறியாமையில வந்து அத்தனை பேருமே நம்ம எல்லாருமே யாரு, பகவானுடைய குழந்தைகள். ஆனா என்ன பண்றோம், அறியாமையில வந்து சண்டை போட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கோம், இது வஸ்தியா அது வஸ்தியா, இவா வஸ்தியா அவா வஸ்தியா, எல்லாமே அறியாமை. ஏன்னா நம்ம சென்டிமெண்ட்ல எல்லாத்தையும் புடிச்சுட்டு இருக்கோம். கடவுள் இருக்குன்னு சொல்றவனுக்கும் உறுதியா சொல்ல முடியல இருக்கா இல்லையான்னு, கடவுள் இல்லையான்னு சொல்றவனுக்கும் உறுதியா சொல்ல முடியல இல்லையா இருக்கான்னு, அந்த மாதிரி நிலவில ஒரு குழப்பமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாருமே. இப்ப பகவான் சொல்றாரு, நம்பிக்கை இருக்கிறவா நிறைய நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க, நல்லா ஞானத்தை வளர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் யார் நம்பிக்கை இல்லாங்கிறாளோ அவளுக்கு அழகா விஞ்ஞான பூர்வமா சயின்டிபிக்கா புரிய வைங்க, அப்ப அவளும் பக்திக்கு வந்துருப்பான். இதுதான் வந்து வழியே தவிர சும்மா சண்டை போட்டுண்டு அதெல்லாம் வந்து பிரயோஜனமே கிடையாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது, ஒரே வன்முறையா போயிடுமே தவிர அழிவுல கொண்டு போய் விட்டுருமே தவிர ஒரு ஆக்கப்பூர்வமா இருக்காது. ஸோ என்ன பண்ணணும், அமைதியாக நம்ம உட்காந்துட்டு நம்பிக்கை இருக்கிறவா பகவத்கீதையை படிக்க ஆரம்பிக்கணும், நல்லா ஞானத்தை வளர்த்துக்கணும், புரிய வரும், அப்ப நமக்கு நம்பிக்கை உறுதிப்படும், அப்போ நம்ம வந்து சயின்டிபிக்கா எல்லாருக்கும் புரிய வைக்கலாம், விஞ்ஞான பூர்வமா புரிய வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் வந்துருவோம் பகவான். சோ இப்ப அடுத்து என்ன சொல்றாரு, ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ, ஒரே ஒரு தேவன் தான்பா அப்படிங்கிற. அதனால்தான் அர்ஜுனருக்கு வந்து என்ன காட்டுறாரு, விஸ்வரூபத்தை காட்டுறாரு பகவான். இந்த விஸ்வரூபத்துல 30 கோடி தேவர்கள், காடு மல நதிகள், யமுனா கங்கா சரஸ்வதி எல்லாம் அவர் நிரம்பல ஓடுறது, எல்லாத்தையும் அவர் உடம்புல அப்படியே அடக்கி காட்டுறாரு. சகலத்துக்கும் நான் தான் மூல காரணம், சகலத்தையும் கண்ட்ரோல் பண்றவன் நான் தான் அப்படின்னு சொல்லி அர்ஜுன காட்டுறேன். இன்னொன்னு சொல்றான் பகவான், இனிமே வந்து கடவுள்னு யாராவது கிளைம் பண்ணா இந்த மாதிரி காட்ட சொல்லணும், அப்படிதான் கடவுளை தவிர, எனக்கும் வியாதி வருது, எனக்கும் வயசாயின்ட்டு இருக்கு, எனக்கும் மரணம் வரப்போறது, நான் எப்படி கடவுளாக முடியும், ஆனா கடவுள்னு நான் கிளைம் பண்ணிக்கிறேன், எனக்கு நல்ல திறமைகள்லாம் இருக்கு, நல்ல பேச்சு திறமை இருக்கு, எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய தன்மை இருக்கு, அது வந்து எப்படி வந்திருக்கு, பகவான் ஏற்கனவே செஞ்ச புண்ணிய கணக்கினால அந்த படி அளக்கிற அந்த டேலண்ட் அந்த இருக்கு இல்லையா. மக்களை கவர்றது சாமானிய விஷயம் கிடையாது, பேச்சு திறமையால மக்களை கவர்றதுங்கிறது பெரிய விஷயம். உலகம் பூரா எல்லாரும் நிறைய பேர் இருக்கா, ஆன்மீகங்கிற பேர் நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்கா, எல்லாரும் கவர்றா, உலகம் பூரா கவர்ந்து கூட்டு கூட்டமா கும்பலா இருக்கா, பிரான்ச் பிரான்ச்சா எல்லாரும் ஆரம்பிச்சிருக்கா, நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா வந்து அந்த புண்ணிய கணக்கு யார் கொடுத்தது, அந்த புண்ணியத்துக்கு பலன் வந்து பகவான் கொடுக்குற அந்த வசீகரிக்கக்கூடிய சக்தி, அந்த பேச்சால வசீகரிக்கக்கூடிய இல்லையா. சோ வெறும் பேச்சால மட்டும் வசப்படக்கூடாது,
நன்னா இருக்கு, போய் போய் கேட்டா நன்னா இருக்கு, அது ஓகே நன்னா இருக்கு, ஆனா உண்மையா இருக்கா? அங்கதான் கேள்வியே, அங்கதான் விஷயமே இருக்கு. இந்த உண்மையை வெளிப்படவே வெளிப்படாது. ஏன்னா வேதத்தை ரெஃபர் பண்ணாம அவெல்லாம் பேசிட்டு இருக்கா. வேதத்தை ரெஃபர் பண்ணும், வேதத்தை சாஸ்திரத்தை ரெஃபர் பண்ணி நீ சொல்லி கொடுத்தா அது ஆன்மீகம், இல்லையா என்னமோ சொல்லி கொடுத்துட்டு இருக்க, அவ்வளவுதான் ஆன்மீகங்கிற பேர். அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். சிவபெருமான் சொல்லிட்டு இருக்கார் அழகா, ஏக்கம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம், ஏக்கோ தேவோ தேவகி புத்திர ஏவ. இப்ப பார்த்தேன்னா பகவான் கிருஷ்ணரோட என்ன சொல்றது, அவரோட நிலைய, அவரோட நிலை எந்த நிலையில இருக்காரு அப்படிங்கறத விளக்கிறதுக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு முக்கியமான ஸ்லோகம் இருக்கு. சோ இந்த ஸ்லோகத்தை நான் சொல்றேன், திருப்பி எல்லாரும் சொல்லுங்க. யதா தரோர் மூல நிசேசனேன திருப்யந்தி தக்கந்த புஜோபசாகஹ பிராணோபகாராஷ்ச யதேந்திரியாணாம் ததைவ சர்வாரணமச்சுதேஜ்ய யதா தரோர் மூல நிசேசனேன திருப்யந்தி தக்கந்த புஜோபசாகஹ பிராணோபகாராச்ச யதேந்திரியாணாம் ததைவ சர்வாரணமச்சுதேஜ்ய. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மரத்தின் வேரில் தண்ணீரை ஊற்றுவது அதன் தண்டு கிளைகள் மற்றும் எல்லா பாகங்களுக்கும் ஆற்றலை கொடுக்கும். வயிற்றுக்கு உணவை வழங்குவது உடலின் புலன்களையும் கால்களையும் மற்றும் எல்லா உறுப்புகளையும் உயிர்ப்பிக்கிறது. அதுபோலவே பக்தி சேவையின் மூலம் முழுமுதல் கடவுளின் உயர்ந்த ஆளுமையை வணங்குவது அந்த உயர்ந்த ஆளுமையின் பகுதிகளாக விளங்கும் தேவர்களை தானாகவே திருப்தி செய்வது போலாகும் அப்படின்னு கம்பேர் பண்றாங்க. அப்ப என்ன கம்பேர் பண்றாங்க அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல பகவானை வந்து ரெண்டு விஷயத்துக்கு கம்பேர் பண்றாங்க. ஒன்னு ஒரு செடியோ மரத்திலேயோ இருக்கக்கூடிய வேறு, வேருக்கு பகவானை கம்பேர் பண்றாங்க. இன்னொன்று வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வயறு, அதுக்கு கம்பேர் பண்றாங்க. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு செடியோ மரமோ இருக்கு, நான் தண்ணியை தூக்கின்னு போய் இலையில ஊத்துறேன், டெய்லி இலையிலையும் கலையிலையும் ஊத்துட்டே இருக்கேன் வச்சுக்கோங்க, எத்தனை நாளைக்கு அந்த செடி வரும், போயிடும், பட்டு போயிடும். இப்ப செடி எங்க ஊத்தணும், வேர்ல ஊத்தணும். வேர்ல ஊத்துனா என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா கலை இலை தழை பூ காய் எல்லாமே வந்து செழிப்பா ஆக ஆரம்பிச்சோம். சோ அந்த மாதிரி வந்து பகவானுக்கு ஒருத்தர் சரணாகதி அடைஞ்சு பகவானுக்கு தன்னை பூஜை செஞ்சு அர்ப்பணம் பண்ண ஆரம்பிச்சுட்டா 30-30 தேவர்களோட ஆசீர்வாதம் தானா கிடைச்சிடும். அவ அத்தனை பேர் திருப்தி ஆடுவார். தனித்தனியா போய் ஒரு தேவரை நம்ம வணங்கணும் வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும்னா புண்ணியம் கொடுக்கும், நல்லதுதான், தேவர்களை வணங்குறது புண்ணியம் கொடுக்கும், பட் சம்சாரத்துல திருப்பி அழுத்தும். அவ வந்து அதை விரும்புறதே கிடையாது ஆக்சுவலா. ஆனா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம், சென்டிமெண்ட்டா அவளை வேண்டிட்டு இருக்கோம். அப்போ அது வந்து புண்ணிய பலனை கொடுக்கும். ஆனா புண்ணியம் என்ன பண்ணுவோம், நம்ம நிறைய பார்த்துட்டோம், புண்ணியம் என்ன பண்ணுங்கிறத நம்ம கிளாஸ்ல நிறைய பார்த்தாச்சு. சோ அதனாலதான் வந்து பகவான் வேர் மாதிரி அந்த வேர்ல தண்ணி ஊத்தினா எப்படி எல்லா இலை கிளை தழைகளாம் செழிச்சு ஓங்குமோ, அந்த மாதிரி வந்து பகவானுக்கு சரணாதி அடைஞ்சு பகவானுக்கு பக்தி பண்ண ஆரம்பிச்சுட்டா 30-30 தேர்வுல ஆசிரம் தானா வந்து நம்ம போறோம் இல்லையா. அந்த பரிகாரம் எல்லாம் பண்றோம், ராகுக்கு பண்றோம், கேதுக்கு பண்றோம், சனிக்கு பண்றோம், நிறைய இருக்கு, தோஷங்கள்லாம் இருக்கு. ஏன் தோஷம் இருக்கு, நான் பண்ண கர்மா என்னுடைய ஜாதகத்தை காட்டுறது, அதுக்கு ஏத்த மாதிரி நான் கஷ்டத்தை அறிவிச்சிருக்கேன். சோ அதுக்கு பரிகாரங்களாம் பண்றோம். பரிகாரம் பண்ணா கூட ஓரளவுக்கு வீரியம் குறையுமே தவிர அந்த அளவுக்கு போகாது. பட் பகவானை பிடிச்சி பகவான் நாம ஜபத்தை முக்கியமா பிடிச்சி ஜபம் பண்ண ஆரம்பிச்சு பகவத்கீதை பாகவதம் படிக்க ஆரம்பிச்சோம்னா தனித்தனியா போய் ஒருத்தருக்கும் பிரீத்தி பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. அவளாம் ஆட்டோமேட்டிக்கா திருப்தி ஆயிடுவா, அந்த வீரியம்லாம் தானா குறைய ஆரம்பிச்சு. அதனாலதான் வந்து பகவானை வந்து வேருக்கு ஒப்பிடுவாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வயிறுக்கு ஒப்பிடுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா, இப்ப வந்து எனக்கு தட்டுல வந்து பிடிச்ச பதார்த்தமா இருக்கு, சொல்றோமே ஒரு குலாப் ஜாமுன் இருக்கு வச்சுக்கோங்க, நிறைய குலாப் ஜாமுன் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் குலாப் ஜாமுனை. நான் என்ன பண்றேன், கண்ணால குலாப் ஜாமுனை முதல்ல பாக்குறேன், திருப்தி ஆல, கையால எடுக்கிறேன் குலாப் ஜாமுனை, அப்பவும் திருப்தி ஆல, பாயில போட்டு மெல்றேன், நல்லா ரசிச்சு ரசிச்சு சுகமா சாப்பிடுறேன், சாப்பிட்ட அப்பவும் திருப்தி அவ்வளவு வரல, திருப்பி முழுங்குறேன், முழுங்கி வயிற்றுக்குள்ள போறது, ஒரு குலாப் ஜாமுன் போயிடுச்சு, திருப்பி ஆசை வருது இன்னொரு குலாப் ஜாமுன் சாப்பிடுறேன், 3, 4, 5, 6, 7 சாப்பிடுறேன்னு வச்சுக்கோங்களேன், 8வது போறேன்னு வச்சுக்கோங்க, என் வயிறு வந்து திருப்தி ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணுங்க, வயிறு போதும் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா என் கண்ணு திரும்பி கூட பார்க்காது,
எனக்கு பிடிச்ச விஷயமா இருக்கலாம், திருப்பி திருப்பி கொடுப்பாங்க இல்லையா, ஐயோ போறோம் போறோம் போறோம், எப்பா பொறுப்பா வயிறு ஃபுல்லா எடுத்துப்பா, ஐயோ பொறுப்பா பொறுப்பா கதர் போனோம். ஏன் பயர் திருப்தி ஆயிடுச்சு, அப்ப மத்த அங்கங்கள்லாம் திருப்தி ஆயிடுச்சு, எல்லா அங்கங்களுமே என்ன சொல்றது, போறோம் போறோம் போறோம், கண்ணு பார்க்க மாட்டேங்கிறது, கை எடுக்க மாட்டேங்கிறது, வாய் மெல்ல மாட்டேங்கிறது, ஐயோ பொறுப்பா பொறுப்பா. அந்த மாதிரி பயர் திருப்தியா இருக்குன்னா எப்படி சகல அங்கமும் திருப்தி ஆயிடுறதோ, அந்த மாதிரி பகவான பூஜிக்க ஆரம்பிச்சா எல்லா தேவர்களும் திருப்தி ஆயிடுவா அப்படின்னு ரெண்டு கம்பாரிசன். நான் முன்னாடியே சொன்னேன், பகவான் பத்தி சொல்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்மளால இப்ப சத்திக்கு உணர முடியாது. ஆனா வேதங்கள் என்ன பண்ணும், நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை வச்சு அழகா சயின்டிபிக்கா கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி நமக்கு புரிய வைக்கும் பகவான் எப்பேற்பட்டவர் அப்படின்ட்டு. ஸோ அதனாலதான் இங்க ஆதிசங்கரர் சிவபெருமான் சொல்றார், ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ, ஒரே ஒரு தேவன் தான்ப்பா அவன் தேவகி புத்திரன், அவனை பிடிச்சுக்கோங்க அப்படிங்கிற. அதனாலதான் பாத்தீங்கன்னா பகவான் சரணாகதி கேட்கிறார். எங்கேயாவது சிவபெருமான் சரணாகதி கேட்டு பார்த்துருக்கோமா, கேள்விப்பட்டிருக்கோமா, அம்பாள் கேட்டிருக்காளா, பிள்ளையார் கேட்டிருக்காரா, முருகன் கேட்டிருக்காரா, யாருமே கேட்கல. நம்ம சென்டிமெண்டா போய் அவள்கிட்ட சரணாதி அடையணுமே தவிர அவ யாருமே சரணாகதி கேட்டதே இல்லை. ஏன்னா அவளுக்கு தெரியும் யார்கிட்ட சரணாதி அடையணும்ட்டு. சோ ரெண்டு சொல்லியிருக்காரு, என்ன சொன்னார், ஏக்கம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம், பகவத்கீதா எல்லாமே சொல்லிட்டார். ஏகோ தேவோ தேவகி புத்திரேவன், ஒரே ஒரு பகவான் தான்ப்பா அவன் தான்ப்பான்னு சொல்லிட்டார். மூணாவது சொல்ற என்ன சொல்ற, ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி அப்படிங்கிற, ஒரே ஒரு மந்திரம் தான்ப்பா அவனுடைய நாமத்தை சொல்லுங்க அப்படின்ட்டு. நாமானி யானி முடிஞ்சு போச்சு, எவ்வளவோ மந்திரங்கள் இருக்கு வேதங்கள்ல, நிறைய மந்திரங்கள் இருக்கு, ஒவ்வொரு மந்திரங்களும் ரொம்ப சக்தி வாய்ந்தது, எவ்வளவோ பலன்கள்லாம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு, ஆனா எல்லாத்துக்கும் மூலம் என்ன சொல்றது, இத கிங் ஹெட் அப்படின்னு சொன்னா அதுதான் வந்து பகவான் நாமத்தை வந்து மகா மந்திரம்னு சொல்லுவாங்க. மற்றதெல்லாம் மந்திரம், பட் இது வந்து மகா மந்திரம். எப்படி ஒரு ராஜா மகாராஜான்னு சொல்றோமோ அந்த மாதிரி மகா மந்திரம் எல்லாத்துக்கும் மூல மந்திரம். அந்த மாதிரி வந்து சொல்றார், ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானியானி, மந்திரம் சொல்றியா, பகவான் நாமத்தை சொல்லிட்டு போ, முடிஞ்சு போச்சு. நாமத்தோட இப்ப நம்ம வந்து கீதா மகாத்தியம் பார்த்துட்டு இருக்கோம், பின்னாடி வரப்போற கிளாஸ்ல நாம மகாத்தியம் பார்க்க போறோம். பகவானுடைய நாமத்தோட முக்கியத்துவம் எப்பேற்பட்டது, எவ்வளவு சக்தி வாய்ந்தது, அதெல்லாம் பார்க்க போறோம் நம்ம பின்னாடி. சோ சொல்ற, அப்போ எந்த நாமத்தை ஜெபம் பண்றது அப்படிங்கறது அடுத்த கேள்வி இருக்கு. இப்ப நேத்திக்கு நான் வந்து உங்களுக்கு ரெண்டு மந்திரம் சொல்லியிருந்தேன், அந்த மந்திரத்தோட விளக்கத்தை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ முதல் மந்திரம் என்னன்னா நான் சொல்றேன், திருப்பி எல்லாம் சொல்லுங்கோ, ஸ்ரீகிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா ஸ்ரீகிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா. இதுல பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு பேர் இருக்காங்க, அதனாலதான் மேல போட்டிருக்கேன் பஞ்ச தத்துவ மந்திரம், பஞ்ச தத்துவ, அஞ்சு பேர் வந்திருக்காங்க, அஞ்சு தத்துவமா வந்திருக்காங்க. இதெல்லாம் யாராருன்னு பார்க்கலாம். இவங்க எல்லாம் எதுக்கு வந்தாங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா நேற்றுக்கு ஒரு கஷேத்திரம் மாயாபூர் அப்படின்னு கஷேத்திரம் சொன்னேன் இல்லையா. இப்ப பகவான் வந்து அவதாரம் பண்ணுவார், சில அவதாரங்கள் தான் நமக்கு தெரியும், தசாவதாரம் மட்டும் தான் நமக்கு தெரியும், பட் பாகவதம் அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சோன்னா அதுல தெரிய வரும் பகவானுடைய அவதாரங்கள் எக்கச்சக்கமா போயிட்டே இருக்கும். யுகயுகமா நிறைய அவதாரங்களை பத்தி வியாசர் போட்டிருப்பார். அப்புறம் வியாசர் சொல்ற, நான் இதுல வந்து குறிப்பிட்டது ரொம்ப கம்மி தான், பகவானுடைய அவதாரங்களை வந்து கணக்கிடுற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை அந்த மாதிரி சொல்லிப்பேன். அந்த மாதிரி பகவானுடைய புகழா இருக்கட்டும், பகவானுடைய லீலைகளா இருக்கட்டும், பகவானுடைய அவதாரங்களா இருக்கட்டும், நம்மளால வந்து அதை வந்து முழுசா எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது, முழுசா புரிஞ்சுக்கவும் முடியாது, சாமானிய விஷயம் கிடையாது. பகவானுடைய ஒரு சின்ன கொஞ்சம் புரிஞ்சுனாலே தெரிய வரும் எப்பேற்பட்டார் அப்படின்னு புரிய வந்துடணும். சோ பகவான் கலியுகத்துல அவதாரம் பண்றாருன்னா என்ன தெரியும் நமக்கு, கல்கியா வரப்போறாரு, நம்ம சொல்லிட்டே இருப்போம் பகவான் கல்கியா வரப்போறாரு, கரெக்ட், ரொம்ப கரெக்ட். ஆனா பகவான் வந்து சமயத்துல ரெண்டு அவதாரம் பண்ணுவாராம், எப்படின்னா ஒரு அவதாரம் வந்து தன்மையா சொல்லி பார்ப்பாராம், எப்படி தன்மையா சொல்லி பார்ப்பார், சமதான பேத தண்டம் சொல்லுவாங்க, முதல்ல சமாதானமா போறது, அப்புறம் தானம் கொடுக்கறது. ஒருத்தர் வந்து என்னுடைய எதிரினா கூட அவரை வந்து சமாதானம் பேசி பார்க்கணும், வேதம் சொல்றது சமாதானம் பேசி பார்க்கணும் வரானான்ட்டு, வரலையா அதுக்கப்புறம் கடைசியில் தண்டம் கட்டில் தண்டனம் பண்ணணும். அப்போ பகவான் என்ன பண்றார், பகவத்கீதா சொல்றார், பரித்ராணாய சாதுனாம் வினாஷாய துஷ்டுதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. என்ன சொல்றாருன்னா, பக்தர்களை காப்பாத்துறதுக்கும் துஷ்டர்களை அழிக்கிறதுக்கும் நான் யுகந்தோறும் அவதாரம் பண்ணுவேன் அப்படிங்கிற பகவான். அப்போ துஷ்டர்களை அழிக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் பண்ணலாம், ஒன்னு துஷ்டனை மொத்தமா பினிஷ் பண்ணலாம்,
கழுத்தை வெட்டுறது சொல்றது அது ஒரு இது. இன்னொன்னு மனசுல இருக்கிற துஷ்ட குணங்களை கூட சுத்தப்படுத்தலாம். இப்ப என்ன வந்து நான் நிறைய ஒரே கெட்ட விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, என்ன வந்து மொத்தமா காலி பண்ணலாம், இல்லைன்னா என்ன திருத்த முயற்சி பண்ணலாம். நான் திருந்துட்டேன்னா என்ன விட்டுடலாமே, என்னதுக்கு கொள்ளணும் அவசியமா, மனசுல எவ்வளவோ கலங்கங்கள் இருக்கு, என்ன திருத்த முன்ன முயற்சி பண்ணலாம், பண்ணி சொல்லி பார்க்கலாம். நான் கேட்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா என்ன விட்டுடலாமே, என்ன கொள்ளணும் அவசியம் கிடையாது. இப்ப ஜெயிலே பாக்குறோம், எல்லாரையும் வந்து கொள்றது இல்லை, எல்லாரையும் பண்றது இல்லை. இன்னும் சொல்ல போனா என்ன சொல்லுவாங்க, நன்னடத்தை காரணமாக நடுவே வெளியே விட்டுருவாங்க. ஏதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு சுதந்திர தினமோ ஒரு ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு ஒரு யாராவது காந்தி பிறந்த நாள் அந்த மாதிரி நேரத்துல வந்து வெளியே விடுவாங்க நல்ல நன்னடத்தை காரணமாக. சோ திருந்திட்டானா அவனை கொடுத்து தண்டனை கொடுத்து கொடுக்கணும். அதனால என்ன பண்ணுவாரான், பகவான் ஒரு அவதாரம் வந்து சென்னா அவதாரம்னு போட்டிருக்கு. சென்னா அவதாரம்னா கொஞ்சம் ரகசியமான அவதாரம், அந்த மாதிரி பகவான் பண்ணுவார். அதை பண்ணி என்ன பண்ணுவாரா, மனசுல இருக்கிற கலங்கங்கள்லாம் நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சோ இதுல திருந்தி வர கேஸ் நிறைய வரும், நிறைய பேர் திருந்தி வரும் உடம்பெல்லாம். அப்ப திருந்திருந்தி வரும்போது அதெல்லாம் அப்படியே அள்ளி பகவான் பைகண்டு கொண்டு போயிடுவார். அப்புறம் பன்னெண்டே இருப்பார். இந்த கலியுகம் முடிவு வருது இல்லையா, அப்ப எவ்வளவு கேச சிலதெல்லாம் வந்து திருந்தாத ஜென்மம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி திருந்தாமலேயே போயிட்டு இருக்கும் சில ஆத்மாக்கள்லாம். அந்த முரட்டு குணம் போயிட்டே இருக்கும், நான் தான் நான் தான் நான் தான் இல்லைன்னு கடைசி வரைக்கும் விடவே விடாது, அந்த ஈகோ போயிட்டே இருக்கும். அப்போ வேற வழி இல்லாம பகவான் பண்ணுவார், கலியுகத்தை முடிக்க போறார். முடிக்கிற நேரம் வந்தாச்சு, அப்போ கல்கியா வந்து முடிச்சுடுவார். கல்கியா வந்து எல்லா ஜீவாத்மாவையும் முடிச்சுட்டு, ஜீவாத்மாவை முடிக்கிறான்னு அர்த்தம்னா ஜீவாத்மாக்கு அழிவு கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். உடம்பதான் அழிப்பார், எல்லா உடம்பையும் அழிச்சுட்டு அதுதான் வந்து பிரளயம்னு பேரு. அதுதான் படைத்தல் காத்தல் அழித்தல்னு சொல்லணும். இந்த பூலோகத்துல மட்டும்தான் அந்த கான்செப்ட், படைக்கணும் ஒரு ஸ்டேஜ்ல படைப்பார் பிரம்மா மூலமா, அப்புறம் காப்பார் பகவான், அப்புறம் ருத்ர தாண்டவம், ருத்ரனா பிரிஞ்சு பகவான் வந்து சிவ தாண்டவம் ஆடி அந்த உலகத்தை அழிப்பார். திரும்பி என்ன பண்ணுவார், திரும்பி அடுத்த யுகம் வரும், திரும்பி சத்தியாயுகம் வரும், திரும்பி சான்ஸ் கொடுப்பார் பகவான். வந்து சான்ஸ் கொடுத்துனே தான் இருப்பார் எல்லா ஜீவாத்மாக்கும். இதுதான் வந்து இந்த பௌதிக லோகத்தோட படைப்பு, பகவான் இப்படிதான் படைச்சிருக்கார். தன்னை விட்டு போன இந்த குழந்தைகள் இதெல்லாம் வந்து எப்படி திரும்பி வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு, தன்னை விட்டு பிரிஞ்சு வரணும்னு ஆசைப்பட்டுருக்கு. ஸோ அதுக்கு ஒரு பௌதிக லோகத்தை கொடுத்துட்டார், அதுக்கு ஒரு டைம் பீரியட் செட் பண்ணிட்டார். இதெல்லாம் பகவான் ஏற்பாடு பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் இந்த ஜென்ம மிருத்யு ஜரா வெளி போயிட்டே இருக்கு. அப்புறம் அதே சைட்ல என்ன பண்றார், இங்க வந்து லீலை பண்ணி ஞானத்தையும் கொடுக்குறார், பகவத்கீதையை கொடுக்கிறார், அப்புறம் பாகவத கொடுக்கிறார், அப்புறம் ஆச்சாரியர்கள் அனுப்புறார், சங்கராச்சாரியார் மதுவாச்சாரியார் ராமானுச்சாரியார் வந்துட்டே இருக்கா. இப்போ இந்த கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ஸ்ரீல பிரபுபாதர் அந்த மாதிரி வந்துட்டே இருக்கா, ஆச்சாரியர் அனுப்பிட்டே இருப்பார். இந்த ஆச்சாரியர்கள்லாம் யாருன்னா, வைகுண்டத்துல கோலோக விருந்தாவனத்துல பகவானோட நித்தியமா அவரோட லீலையில இருக்கிறவா, அந்த மாதிரி பக்தர்களை பார்த்துதான் பகவான் வந்து அனுப்புறான். தேவ தூதர் சொல்லுவோம் இல்லையா, ஜீசஸ் சொன்ன மாதிரி ஐ எம் த சன் ஆஃப் காட், ஐ எம் த மெசஞ்சர் ஆஃப் காட், அந்த மாதிரி தேவ தூதர் தேவ மைண்டர் அந்த மாதிரி அனுப்புவா. அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி, அந்தந்த மக்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி அந்த வேதத்தை புரிய வைக்க முடியுமோ, ஸ்ட்ரைட்டா எல்லாருக்கும் ஸ்ட்ரைட்டா புரிய வைக்க முடியாதே. ஸ்ட்ரைட்டா கொண்டு போயிட்டு ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறது, அந்த குழந்தைகிட்ட கொண்டு போயிட்டு ஒரு ஐஏஎஸ் புக்கை கொடுத்து இந்தாடா குழந்தை படுறா அப்படின்னா படிக்குமா, அது பாவம் அதை படிக்க வைக்க தான் முடியுமா. ஸோ எந்த லெவல்ல நம்ம இருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி அந்த வேதத்தை வந்து அந்த லெவல புரிய வைப்பாங்க. அப்புறம் ஃபர்தரா டெவலப் ஆக டெவலப் ஆக டெவலப் ஆக பெரிய லெவல கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைப்பாங்க. இதெல்லாம் வந்து பகவானுடைய ஏற்பாடு. சோ பகவான் வந்து அஞ்சு பேரோட சேர்ந்து வராலாம் இந்த கலியுகத்துல. மாயாபூர்ல 500 வருஷம் மாதிரி வந்திருக்கார். ஸ்ரீமத் பாகவதத்துல போட்டிருக்கு எப்படி வர்றாரு பகவான் அப்படின்னா, ராதாராணி பகவானுடைய சிறந்த பக்தர் யாருன்னு பார்த்தா ஸ்ரீமதி ராதாராணி. அந்த ராதாராணி என்ன பண்றாளா, கிருஷ்ணகிட்ட போய் கேட்கறாளாம், இந்த மாதிரி கலியுகம் வரப்போறது என்ன பண்ண போறீங்க, மக்கள்லாம் வந்து ரொம்ப அவசப்பட போறாங்க, ஆயுசு ரொம்ப கம்மி, நேரமும் ரொம்ப குறைவு, அந்த நேரத்துக்குள்ள அவங்களுக்கு எப்படி ஞானத்தை கொடுக்க போறீங்க. வேதத்திலேயோ சொல்லியாச்சு, நேற்றுக்கு பார்த்தோம் யுக தர்மம் கலவுத்தாத் ஹரி கீர்த்தனார், கலியுகத்துக்கு வந்து பகவான் நாம சங்கீர்த்தனம் தான், அதை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும்போது பகவான் சொல்றானா, ராதாராணி அம்மா நீ வந்து ரொம்ப கருணையானவள், சோ என்னுடைய தூய பக்தை நீ, அதனால நான் என்ன பண்றேன், உன்னுடைய பாவத்தை அப்படின்னு எடுத்துக்கிறேன், உன்னுடைய பாவத்தை எடுத்துட்டு நான் வந்து எப்படி வரப்போறேன்னா, ராதாராணி வந்து பொன்னிறமா இருப்பலாம், கிருஷ்ணன் வந்து ஷியாம வர்ணம் கருநிறமா இருப்பார். அந்த கருநிறம் கூட வந்து நம்ம சொல்ற மாதிரி பௌதிகத்துல சொல்ற இந்த பிளாக் எல்லாம் கிடையாது, இந்த மாதிரி பிளாக்கிஷே கிடையாது. அந்த பகவானுடைய கருநிறம் வந்து அவ்வளவு அழகா இருக்கும், நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த கருநிறத்தை பத்தியே வேதங்கள்லாம் அவ்வளவு வர்ணிக்கிறது, அவ்வளவு அழகான கருநிறம் பகவான் அப்படி இருப்பார். ராதாராணி பொன்னிறமா இருப்பா, கோல்டன் கலர்ல இருப்பா. அப்போ பகவான் என்ன பண்றாரு, அந்த பொன்னிறத்துல வராலாம். ராதாராணிக்கு பேர் வந்து கௌராங்கின்னு பேர், கௌராங்கி அப்படின்னா பொன்னிறமானவள் அப்படின்னு இருக்கும். அப்ப பகவான் எப்படி வரா, கௌரங்கா அப்படின்னு வரான், கௌரங்கா. இந்த நாமத்தை திருப்பி சொல்லுங்க, கௌரங்கா கௌரங்கா ஸ்ரீரங்கான்னு சொல்லுவோம் இல்லையா, பகவான ஸ்ரீரங்கான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், கௌரங்கா அப்படின்னு பொன்னிறமா வரான். அப்ப வரும்போது தனியா வரல, கூட 4 பேரையும் கூட்டினு வர. அவள்லாம் எப்படின்னா
அவள்லாம் இதுல வந்து ராதாராணி வரா, ராதை வந்து பெண் ஆக்சுவலா, ஆனா இங்க வந்து ஆம்பளை ரூபத்துல வரா. ஏன்னா பௌதிக லோகத்துல ஆத்மாக்கள்லாம் வந்து பெண் உடல் எடுத்தாலும் சரி ஆண் உடல் எடுத்தாலும் சரி, அது வந்து ஆன்மீக மூலம் என்ன சொல்றது, ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே வந்து பகவான் தான் புருஷர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜென்ரலா ஆண் அப்படின்னு என்ன அர்த்தம்னா என்ஜாயர், அனுபவிப்பாளர் அர்த்தம். ஆண்னா என்ன அர்த்தம், அனுபவிப்பாளர். பெண்ணா அனுபவிக்கப்பட வேண்டியவள் அப்படிங்கிறாம அர்த்தம், அனுபவிக்கப்படக்கூடிய பொருள் அப்படின்னு அர்த்தம். அப்போ வேதனை சொல்றதுன்னா பகவானை தவிர மத்த எல்லாருமே பெண்ணுக்கு சம்பந்தாப்பா அப்படிங்கிறது. பகவான் மட்டும்தான் ஆதி புருஷர், ஈச புருஷா அப்படிங்கிறது. அப்போ பகவான் இங்க வரும்போது பகவான் வந்து ராதாராணியோட பாவத்தை எடுத்துட்டு ராதையும் கிருஷ்ணனும் ஒன்னா சேர்ந்து வராங்க. அப்ப ராதையும் கிருஷ்ணனும் ஒன்னா சேர்ந்து வரும்போது அப்ப என்ன ஆகுதுன்னா கௌரங்கா அப்படின்னு வர்றார் பகவான். பக்கத்துல வந்து அந்த ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யான்னு போட்டிருக்கேன் இல்லையா, அந்த ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா அப்படிங்கிறது வந்து பகவான் கிருஷ்ணர். அதை நோட் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யாங்கிறது பகவான் கிருஷ்ணர். பிரபு நித்யானந்தா அப்படிங்கிறது வந்து பலராமர், பலராமர் வர பிரபு நித்யானந்தான், நித்யானந்தாங்கிற பேர்ல வர. இந்த நித்யானந்தாங்கிற பேர்ல வேற ஏதோ இதுல விஷயம் நடந்துட்டு இருக்கு, அதை நம்ம வேணாம் இப்ப பேச வேண்டாம். சோ அந்த பிரபு நித்யானந்தா அப்படிங்கிறது பலராமரை குறிக்கும். அப்புறம் ஸ்ரீ அத்வைத கதாதரா, ஸ்ரீ அத்வைதா, அத்வைதாங்கிறது யாருன்னா சதாசிவனும் மகாவிஷ்ணுவும் கலந்த அம்சம், சதாசிவனும் மகாவிஷ்ணுவும் கலந்த அம்சம். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த விஷயம்லாம் நமக்கு கொடுக்க வராங்க இல்லையா, அந்த ஆன்மீக விஷயம்லாம் கொடுக்க வரவங்க வந்து சாதாரணமா வரமாட்டாங்க, எல்லாமே பெரிய பெரிய ஆளா இருப்பாங்க. சங்கராச்சாரியார் சிவன், மத்வாச்சாரியார் வாயு தேவன், ராமானுச்சாரியார் பலராமர் ஆதிசேஷன், அந்த மாதிரி இதுல வந்து பகவான் வரும்போது கூட எல்லாருமே வராங்க. மகாவிஷ்ணு சதாசிவன் கலந்த அம்சம் வந்து அத்வைதர் அப்படின்னு பேர், அத்வைதர் அதான் அத்வைதர்னு போட்டுருது. அப்புறம் கதாதரர் அப்படிங்கிறது யாருன்னா ஸ்ரீமதி ராதாராணி, ஸ்ரீமதி ராதாராணி தான் வந்து கதாதரா வராங்க. அப்புறம் ஸ்ரீவாசாதி, ஸ்ரீவாசர் அப்படிங்கிறது யாருன்னா நாரத முனிவர், நாரத முனிவர் வந்து ஸ்ரீவாசரா வராங்க. சோ அஞ்சு பேர் சேர்ந்து வராங்க. அஞ்சு பேர் எதுக்கு வராங்கன்னா இந்த கலியுகத்துல அந்த யுக தர்மத்தை எல்லாருக்கும் பரப்பி அதை ஸ்தாபனம் பண்ணி எல்லாரும் வந்து கரை சேர்றோம் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த மாதிரி அஞ்சு பேரை வந்திருக்காங்க. அதுதான் பஞ்ச தத்துவ மந்திரம். சோ அவங்க வந்து என்ன மந்திரம் கொடுக்க வந்தாங்க அப்படிங்கிறது அடுத்த மந்திரம், அந்த ஹரே கிருஷ்ண மந்திரம். ஆனா கொடுத்தவங்க இவங்க தான், இந்த அஞ்சு பேர் தான் கொடுக்க வந்தாங்க. அதனால என்ன பண்றோம்னா இந்த மந்திரத்தை ஒரு வாட்டி சொல்லிட்டு அந்த மந்திரத்தை சொன்னா ரொம்ப நல்லது. அந்த மந்திரத்தை சாதாரண சொல்லிட்டு போயிடலாம், பட் இவங்களுக்கு இவங்கெல்லாம் கொண்டு கொண்டிருக்காங்க. பகவான் சாத்தா கிருஷ்ணன் வந்திருக்கார் சைத்தன்ய மகா பிரபுவா, அப்புறம் பலராமர் நித்யானந்த பிரபுவா வந்திருக்கார், அப்புறம் மகாவிஷ்ணு சதாசிவனும் கலந்து அத்வைத ஆச்சாரியா வந்திருக்கார், அப்புறம் ராதாராணி கதாதர பண்டிதா வந்திருக்காங்க, அப்புறம் நாரத முனிவர் ஸ்ரீவாசரா வந்திருக்காங்க. சோ இவங்கெல்லாம் வந்ததுதான் வந்து இந்த சம்பிரதாயம் வந்துட்டு இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா குரு சீட பரம்பரைன்னு, பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயம்னு பேர். இது பேர் பிரம்மாட்டேந்து மத்வாச்சாரியர் வழியா வந்து 32வது ஆச்சாரியா வந்தவர்தான் ஸ்ரீ ரூபாதர். சோ பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயம் அப்படிங்கிற குரு சீட பரம்பரை வழியா முறையா வந்த ஆன்மீக சம்பிரதாயம் தான் வந்து இந்த சம்பிரதாயம். சோ அந்த சம்பிரதாயத்துல இந்த பகவான் வந்து அவதாரம் பண்ணும்போது அஞ்சு பேரோட வர, இந்த அஞ்சு பேர் நாமத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மகாமத்தை பண்ணா ரொம்ப நல்லது. சோ இன்னொரு அப்படி சொல்லிடலாம், ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா. கிருஷ்ண சைத்தன்யாங்கிறது பகவான் கிருஷ்ணர், பிரபு நித்யானந்தாங்கிறது பலராமர், அத்வைதர் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவும் சதாசிவனும் கலந்த அம்சம், கதாதரர் அப்படிங்கிறது ராதாராணி, அப்புறம் ஸ்ரீவாசர் அப்படிங்கிறது நாரத முனி. இந்த அஞ்சு பேர் தான் வந்து நமக்கு இந்த மந்திரத்தை கொடுத்துருக்காங்க. எந்த மந்திரம், இந்த மந்திரம், இந்த மந்திரம் சொல்றேன் திருப்பி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சோ நேத்திக்கு சொன்ன ஒவ்வொரு யுகத்துக்கும் வந்து யுக தர்மம் அப்படின்னு வேதங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. கிருதேய தியாயத்தோ விஷ்ணு, சத்தியாயுகத்துல வந்து தியானம் பண்றது தவம் பண்றது, திரேதாயாம் எஜதோ மகை, திரேதாயுகத்துல வந்து யாகம் பண்றது அது மூலமா பகவான் அடையலாம். துவாபரே பரிச்சரி ஆயாம், துவாபரயுகத்துல வந்து விக்கிர வழிபாடு கோவில் வழிபாடு அது வழியா வந்து பகவான் அடையலாம். கலவுத்தத் ஹரி கீர்த்தனம், கலியுகத்துல என்ன பண்ணும், ஹரி கீர்த்தனம், பகவான் ஹரியோட நாமத்தை கீர்த்தனம் பண்றதுதான் யுக தர்மம்.
அப்போ பகவானுக்கு எக்கச்சக்க நாமங்கள் இருக்கு. கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா, கேசவா, மாதவா, ரிஷிகேஷா, பத்மநாபா, போயிட்டே இருக்கலாம். அது பாட்டுக்கு எக்கச்சக்க நாமங்கள் இருக்கு. விஷ்ணு சகசிர நாமம் இருக்கு. பீஷ்மர் எழுதுறாரு, விஷ்ணு சகசிரநாம அம்பு படைக்கணும்னு சொல்றாரு கடைசியில. சோ விஷ்ணு சகசிரநாமம் நமக்கு இருக்கு. நமக்கு சகசிரநாமம் அர்த்தம் சகசிர அப்படின்னா ஆயிரம் நாமங்கள், விஷ்ணுவோட சகசிர நாமங்கள். அப்போ அதுல பீஷ்மருக்கு ஒப்பிடுறார், பார்வதி வந்து ரொம்ப கருணையானவள். பார்வதி வந்து அப்பவும் கேட்கிறா, அப்பவும் பாருங்க சிவபெருமான் வர்றது இடமே கிடையாது. சிவன் பார்வதி தான் மெயினா இந்த ஆன்மீகத்தை துல்லியமா சொல்லி தரத்துக்கு அவங்க தான் வருவாங்க. அங்கங்க பத்ம புராணமா இருக்கட்டும், இங்க என்ன சொல்றது கீதா மகாத்மியா இருக்கட்டும், இல்ல விஷ்ணு சகசிரநாமமா இருக்கட்டும், அங்க வந்து பார்வதி கேட்கிறா, கேனோ பாயேன்னு லகுனா ஸ்லோகம் சொல்றா. என்ன சொல்றானா, இவ்வளோ ஸ்லோகங்கள் இருக்கு, இவ்வளோ நாமங்கள் இருக்கு, எவ்வளோ நாமத்தையும் எல்லாராலையும் சொல்ல முடியாதே, அப்ப என்னதான் கதி அப்படின்னு சிவபெருமான கருத்து கேட்கிறான். அப்போ சிவபெருமான் சொல்றார் த ஃபேமஸ் ஸ்லோகம், எல்லாருக்கும் தெரியும், ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம பராணனே. என்ன சொல்றார், ராமானு ஒரு தடவை சொல்லிட்டா போருமா, ஆயிரம் நாமங்களுக்கு சமமாயிடுமா அப்படிங்கிற துர்கைட்ட அம்பாள் சொல்றார். ராமானு சொன்னா போறவா, ஆயிரம் நாமம் சொல்லணும் அவசியம் இல்லை, ஒரு தடவை விஷ்ணு சகசிரநாமம் முடிஞ்சு போயிடும் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு ரெஃபரன்ஸ் இருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த இஸ்கான் அப்படிங்கிற வேத பாடசாலை என்ன சொல்றாங்கன்னா, வேதங்கள்ல நிறைய விஷயங்கள் ஒப்பிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு, நிறைய குழப்பங்கள் இருக்கு, அதுல தெளிவான விஷயமா பார்த்து இந்த எசன்ஸ் ஆஃப் த எசன்ஸ் இந்த சாரத்தின் சாரமா எடுத்து இந்த ஷார்ட்கட் எவ்வளவு ஷார்ட்கட் முடியுமோ அவ்வளவு ஷார்ட்கட் ஷார்ட்கட் தான் வந்து சும்மா ஏனோ தோணும் பண்றது கிடையாது. அந்த ஷார்ட்கட்டும் வேதங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்து அதை உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் தான் வந்து இந்த இஸ்கான் அப்படிங்கிற ஒரு வேத பாடசாலை. சோ முதல் ஸ்லோகம் வந்து எதுலன்னு சொன்ன, விஷ்ணு சகசிரநாமத்திலேன்னு சொன்னேன், அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, ராமா அப்படின்னு சொன்னா ஆயிரம் நாமங்கள் முடிஞ்சு போச்சு, விஷ்ணு சகசிரநாமம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா பிரம்மாண்ட புராணம்னு இருக்கு. இந்த பிரம்மாண்ட புராணத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, என்னன்னா இந்த ஸ்லோகம் வந்து சொல்றேன், நீங்க திருப்பி சொல்லுங்க, சகஸ்ர நாம்நாம் புண்ணியனம் திரு அவிருத்திய து தத்ஃபலம் ஏக விருத்திய து கிருஷ்ணத்ய நாமைக்கம் தத் பிரயச்சதி. இப்ப நிறைய நான் ஸ்லோகமா சொல்லிட்டே போறேன் இல்லையா. இந்த ஸ்லோகம் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப ஆத்தென்டிக்கான அங்கீகரிக்கப்பட்ட ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப கரெக்டான சரியான விஷயம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்லோகம்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஆரம்பத்துல வந்து நம்ம ஸ்லோகத்தை பத்தி எல்லாம் கவலையே பட வேண்டாம். இந்த பகவத்கீதாவே வச்சுக்கோங்களேன், பகவத்கீதால சம்ஸ்கிருத ஸ்லோகம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இப்ப கிடையாது, இப்ப சதிக்கு வேண்டாம். ஏன்னா ஆரம்பத்துல நான் பக்தியில வந்த போது எனக்கு சம்ஸ்கிருதம் ஒண்ணு தெரியாது, ஒண்ணு ஒரு ஸ்லோகம் கூட வாயில் நுழையாது. ஸோ நீங்க அதை பத்தி எல்லாம் கவலையே பட வேண்டாம். அதுல என்ன போட்டிருப்பாருன்னா மொழிபெயர்ப்பு போட்டிருப்பார், தமிழ்ல அழகா மொழிபெயர்ப்பு இருக்கும் டிரான்ஸ்லேஷன், அப்புறம் பர்பட்டு கொடுத்துருப்பாரு இங்கிலீஷ்ல பொருள் உரை அப்படின்ட்டு. அந்த மொழிபெயர்ப்பும் பொருளையும் ஒண்டி படிச்சாலே போதும், அந்த புக்கை வாங்கிக்கோங்க எல்லாரும், வாங்கிட்டு மொழிபெயர்ப்பு பொருளையும் ஒண்டி படிச்சதே வாங்கும். நான் அதை படிச்சு படிச்சுதான் பக்திக்கு வந்தேன் மேல மேல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்லோகங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஸ்லோகம்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு புரியணும், அது வந்து எல்லாமே வேதங்கள்லேருந்து சொல்றோம், நம்ம சொந்த கருத்து சொல்றது இல்லை அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா சொந்த கருத்து சொன்னா அது ஆன்மீகமே கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். சொந்தமா சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் சொல்லியாச்சு, ஏற்கனவே எல்லாம் பெரியவங்க சொல்லிட்டு போயாச்சு. சொல்றவங்களாம் சாமானிய ஆள் இல்ல, எல்லாம் பிரம்மா சிவன் பார்வதினு சொல்லிட்டு போயிருந்துருக்காங்க. சோ அதுக்கு மேல நம்ம என்ன சொல்லி கீழ்ச்சல போறோம், ஒன்னும் நம்மளால சொல்ல முடியாது. அதனால அங்கேருந்து ரெஃபரன்ஸ்க்காக நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு ஸ்லோகம். அதனால ஸ்லோகத்தை பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்க, என்ன கருத்து அதை முக்கியமா எடுத்துக்கோங்க. முக்கியமா நாம ஜபம், நான் சொன்னேன் இல்லையா அந்த ரெண்டு மந்திரம் முக்கியம், ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா அது ஒண்ணு, அப்புறம் வந்து அது ஒரு வாட்டி சொல்லுங்க, இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை 108 வாட்டி சொல்லுங்க டெய்லி 108 வாட்டி, 10 நிமிஷம் ஆகும் உட்காந்தீங்கன்னா கிடுகிடு சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. அதனால்தான் இன்னைக்கு வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரோக்ராம் ஆகிறது முன்னாடி இந்த பாட்டு போடுவேன், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு பாடுவார். இன்னைக்கு வந்து அதே பிரபுபாதர் ஜெபம் பண்ணுறதை போட்டேன் இன்னைக்கு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. அந்த வேகத்தில் பண்ணி பாருங்கோ, 10 நிமிஷம் நாம முடிஞ்சு போயிடும். ஏன்னா ரொம்ப முக்கியம் பகவான் நாம ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பண்ண பண்ண பாருங்க உங்களுக்கு லைஃப்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு நிம்மதி கிடைக்க ஆரம்பிச்சிடும். பெரிய கஷ்டங்கள் வந்தா கூட ஒரு பக்குவத்தோடு நம்ம ஹேண்டில் பண்ணுவோம், அதான் ரொம்ப முக்கியம். கஷ்டமே வராது அப்படின்னு நான் போய் சொல்ல விரும்பல, அது சொல்றதுக்கும் கிடையாது, அது மாதிரி வேதங்கள் சொல்லல, பகவானே சொல்லிட்டார் துக்காலே மசாஸ்வதம் புரிஞ்சுக்கோ, இது உன்னுடைய இடம் இல்லை, இதை விட்டு நீ மேல வரணும், அதுதான் ஆன்மீகம்ங்கிற பகவான். ஸோ கஷ்டமே வராதுன்னு சொல்றதுலாம் ஆன்மீகம் கிடையாது, கஷ்டம் வரும் வந்தாலும் நம்ம கர்மா அதை புரிஞ்சுக்கணும், நம்ம பண்ணிட்டு வந்திருக்கோம் அதை சகிச்சுக்கணும்,
அர்ஜுன் சொல்றார், தாம் ஸ்திதி க்ஷஸ்வ பாரத, அர்ஜுனா பொறுத்துக்கள் அர்ஜுனா அப்படிங்கிற மாதிரி பொறுத்துக்கணும், ஒரு வழியே கிடையாது. பொறுத்துண்டு பக்தி பண்ண ஆரம்பிச்சோனா கண்டிப்பா கஷ்டங்களை கஷ்டத்தோட வீரியத்தை பகவான் கண்டிப்பா குறைப்பார், குறைச்சு 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 நிம்மதி தானா வரும், அதுக்கப்புறம் வந்து பகவான் போயிடும். சோ இப்ப ரெண்டாவது சொல்லிட்டு இருக்கேன், என்ன சொல்லிருக்கேன், திரும்பி சொல்றேன், சகஸ்திர நாம்நாம் புண்ணியனம் திரு அவிருத்தியத்து தஸ்ஃபலம் ஏகவிருத்தியத்து கிருஷ்ணஸ்ய நாமைக்கம் தத்ர யச்சதி. இது என்ன சொல்றாங்கன்னா, திரு அப்படின்னா மூணு மடங்கு அர்த்தம், சகஸ்திர நாம்நாம் புண்ணியனம் திரு அவிருத்திய துத்தஸ்ஃபலம், சகஸ்திரனா ஆயிரம், திருனா மூணு, மூவாயிரம், சகஸ்ர நாம்நாம் புண்ணியனம் திரு அவிருத்திய துத்தஸ்ஃபலம் ஏகவிருத்தியத்து கிருஷ்ணஸ்ய, ஏகவிருத்தியத்து கிருஷ்ணஸ்ய, கிருஷ்ணான்னு ஒரு தடவை சொல்லிட்டா மூவாயிரம் விஷ்ணு நாமத்துக்கு சமம் அப்படின்னு வேதம் சொல்றது, பிரம்மாண்ட புராணம். சோ இப்போ நம்ம எல்லாருமே ஒரு வாட்டி சொல்லுவோம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராமா ஹரே ஹரே. இப்ப இதை கணக்கு பண்ணலாம், வாங்க எல்லாரும் கணக்கு பண்ணலாம், எத்தனை கிருஷ்ணா இருக்கு எத்தனை ராமா இருக்குன்னு பாருங்க, நாலு கிருஷ்ணா இருக்கா நாலு ராமா இருக்கா, ஒரு ராமாக்கு ஆயிரம் நாமங்கள், ஒரு கிருஷ்ணாக்கு மூவாயிரம் நாமங்கள், ஓகேவா? அப்ப என்ன ஆச்சு, மூவாயிரம் டு நாலு பன்னெண்டாயிரம், அப்புறம் அதை தவிர ஒரு நாலாயிரம், பதினாறாயிரம் விஷ்ணுவோட நாமத்தை சொல்லி முடிச்சாச்சு, நம்ம ரெண்டு நிமிஷம் கூட ஆகல, பதினாறாயிரம் விஷ்ணு நாமங்களை சொல்லியாச்சு, பதினாறு வாட்டி விஷ்ணு சகசர நாமத்தை சொல்லி முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோ ஷார்ட்கட்டான விஷயம் வேதங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த மந்திரம் வந்து அவ்வளோ முக்கியமான மந்திரம், அதனால தான் இந்த மந்திரத்தை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றோம், வேற ஒண்ணுமே இல்லை, பகவான் நாம எவ்வளவோ இருக்கு பட் இந்த மந்திரத்தை சொன்னா அதுக்கு எஃபெக்ட் பயங்கரமா இருக்கும், இன்னும் ஷார்ட்கட் ஈஸியா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி கலியுகத்துக்காக கொடுக்கப்பட்ட மந்திரம். அதை சொல்றதுக்கு முன்னாடி அந்த மந்திரத்தை வந்து நமக்காக யார் கொடுக்க வந்தாலோ, பகவான் அவருடைய பகவானோட சகாக்கள் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்க அஞ்சு பேரா, சோ அந்த பஞ்சதத்துவ மந்திரத்தை சொல்லிட்டு இதை சொல்லும் போது ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். சோ அதனால வந்து இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருங்க, நான் நேத்திக்கே பண்ண சொன்னேன் இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருங்க, நேத்திக்கு பண்ணா சந்தோஷம், இல்லைன்னா இன்னைக்கு முதல்ல வேலையா இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒரு வாட்டி அந்த பஞ்சதத்துவ மந்திரத்தை சொல்லுங்க, அதுக்கப்புறம் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நூத்திட்டு வாட்டி சொல்லுங்க, இதை வந்து டெய்லி வச்சுருங்க. ஏன்னா ஆச்சாரியர்லாம் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னா, இதை வந்து நீங்க எப்படி வச்சுக்கோங்கன்னா பல் தேக்கிற மாதிரி வச்சுக்கோங்கிறாங்க, எப்படி பல் தேக்கிற மாதிரி, பல் தேக்கிற மாதிரினா டெய்லி பல் தேக்காம இருக்க முடியுமா, எனக்கு வீட்டில் வந்து நல்லது நடந்தாலும் பல் தேய்ப்பேன், கெடுதல் நடந்தாலும் பல் தேய்ச்சு தான் ஆகும், அது கல்யாணமோ இல்லை வேற இது என்ன சொல்றது, ஒரு மரணம் நடந்துட்டு ஒரு இறப்பு நடந்து போச்சு அப்படின்னா கூட என்னால் பல் தேய்க்காம இருக்க முடியாது, வாய் நார ஆரம்பிச்சோம், அது மாதிரி அன்னன்னைக்கு அந்த பரிசுத்தப்படுற மாதிரி இந்த பகவான் நாமம் அந்த மாதிரி வச்சுக்கணும், டெய்லி பண்ணணும், பிசி பிசின்னு போயிட்டே இருக்கும் பரவாயில்ல, பத்து நிமிஷம் ஒதுக்கலாம் பகவானுக்கு, அந்த மந்திரம் இந்த மந்திரம் ரெண்டையும் சொல்லிகிட்டே இருக்கும், இதுதான் வந்து நாமஜபம் ரொம்ப முக்கியம், கதவத்தை ஹரி கீர்த்தனா இந்த மந்திரத்தை பண்ணா பதினாறு வாட்டி விஷ்ணு சகசராமன் சொல்லத்துக்கு. இதுல இன்னொரு ரெஃபரன்ஸும் இருக்கு, இன்னொரு ரெஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கலிசந்தாரண உபநிஷர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அந்த கலிசந்தாரண உபநிஷர் எங்க இருக்குன்னா, ருக் எஜுர் சாம அதர்வா நாலு வேதம் சொல்லுவோம், அதுல அதர்வ வேதத்துல ஒரு பகுதி தான் வந்து இந்த கலிசந்தாரண உபநிஷத், அந்த உபநிஷத்துல கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மந்திரம் ஃபுல்லா சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்றாங்க, இது ஷோடசகம் நாம் நாம், ஷோடசகம்னா பதினாறு வாக்கியங்கள், இந்த பதினாறு வாக்கியங்கள் மட்டும்தான் கலி கல்மஷ நாசனம், கலிகத்தோட கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நாசம் அழிச்சுடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நாரதர் கேட்கிறார், ஆக்சுவலா நாரதர் போய் பிரம்மாட்ட கேட்கிறாராம், எப்படி ராதாராணி வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்டாங்களோ என்ன வழி வச்சிருக்கீங்கன்னு, அதே மாதிரி அதே தருணத்துல நாரதர் போயிட்டு பிரம்மாட்ட போய் கேட்கிறோம், இந்த கலியுக மக்களுக்கு என்ன வழி இருக்குது, அப்போ அவர் சொல்றார் பகவான் இந்த மாதிரி அவதாரம் பண்ண போறார், அப்ப இந்த மாதிரி மந்திரத்தை ஸ்தாபிக்க போறார், அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அவர் சொல்றார், இதி ஷோடசகம் நாம் நாம் கலி கல்மஷ நாசனம் அப்படிங்கிற இந்த பதினாறு வாக்கியம் தான்ப்பா கலி கலியுகத்தோட கல்மஷம் கெட்ட விஷயம்லாம் நீக்க போறது அப்படிங்கிற உடனே நாரதர் கேட்கிறார், வேற ஏதாவது ஓகே நல்லா இருக்கு, இதை தவிர வேற ஏதாவது உபாயம் இருக்கா அப்படின்னு உடனே பிரம்மா சொல்றாராம், நாத்தகோ பரதர உபாயக, வேற எந்த உபாயமும் இல்லப்பா, சர்வ வேதேஷு திருஷ்யத்தே, எல்லா வேதத்தையும் அனலைஸ் பண்ணி படிச்சு பார்த்தாலும் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துக்கு ஈடுனே எதுவுமே இல்லப்பா அப்படிங்க. சோ புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு விஷயமும் ஆன்மீகத்துல துல்லியமா கொடுக்கப்பட்டிருக்கு, வேதத்துல இருந்து எல்லாத்தையும் நம்ம வேதத்தை ஒழுங்கா படிக்க ஆரம்பிச்சோம்னா, அதுவும் முக்கியமா அந்த பகவத்கீதை பாகவதம் படிக்க ஆரம்பிச்சோம்னா எல்லா விஷயமும் துல்லியமா புரிய வந்தோம், ரொம்ப ஈஸியா ஆன்மீகத்தை புரிஞ்சுண்டு, ரொம்ப தெளிவா புரிஞ்சுண்டு, கரெக்டா புரிஞ்சுண்டு, எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு எல்லாரோடையும் ஒத்துமையா வாழலாம்.
சோ ஆச்சா இது வந்து நாம ஜபம். இப்ப நம்ம என்ன பாத்துருக்கோம், மூணு பாத்துருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் கிளாஸ் பெருசா தான் போகும். சோ மொத்தம் மூணு பாத்துருவோம். என்ன பார்த்தோம்னா, ஏக்கம் சாஸ்திரம், தேவகி புத்திர கீதம் பார்த்துட்டோமா, பகவத்கீதை எல்லாமே. ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ, ஒரே ஒரு தேவன் தான் பகவான் கிருஷ்ணர் சொல்லிட்டார். அப்புறம் ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி, ஒரே ஒரு மந்திரம் தான், பகவானுடைய நாமம் தான் அது, இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரம். இதை வந்து பகவான் பரப்புறாரு இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல அஞ்சு பேரை காமிச்சேன், பஞ்ச தத்துவான்னு காமிச்சேன். அதுல ரெண்டு பேரோட முக்கியமான போட்டோ இங்க இருக்கு. என்னன்னா, ஒண்ணு கிருஷ்ணர், இன்னொன்னு பலராமர். கிருஷ்ணன் பலராமர் எப்போதும் சேர்ந்திருப்பா. இதுல வந்து கௌரங்கா நித்யானந்தரா வரா, கௌரங்கா நித்யானந்தா, சைத்தன்ய மகாபிரபு பகவான் கிருஷ்ணர். மஞ்சள் நிறம், மஞ்சள் நிறமான ஆடைய அணிவர் வந்து எப்போதுமே வந்து கிருஷ்ணர். பலராமர் வந்து எப்போதுமே என்ன பண்ணுவார், நீல நிறைய ஆடைய அணிஞ்சிட்டு இருப்பார். சோ அவளே வந்து கௌரங்கா நித்யானந்தாவா அவதாரம் பண்ணிருக்கா. அந்த பஞ்சதத்துவால இந்த ரெண்டு பேர் முக்கியமானவங்க. சோ இவங்க தான் வந்து இந்த நாம சங்கீர்த்தனத்தை வந்து இந்த யுக தர்மத்தை நமக்கு வந்து ஸ்தாபகம் பண்ற கலியுகத்துக்கு. அப்புறம் நாலாவது பாயிண்ட், கர்மாபி ஏக்கம் தத்திய தேவசிய சேவா. என்ன சொன்ன, கர்மாபி சேவிய. அடுத்தது உன்னோட செயல் என்ன இருக்கு, சாஸ்திரம் படிக்க வேண்டியது பகவத்கீதை, வேண்ட வேண்டியது பகவான் கிருஷ்ணர, மந்திரம் படிக்க வேண்டியது என்னது, ஐ மீன் பகவான் நாமத்தை. அப்புறம் செயல்கள், செயல் என்ன செய்ய போற, கர்மாபி ஏக்கம் தஸ்ய தேவசிய சேவா, எந்த தேவனை நான் மேல குறிப்பிட்டேனோ அந்த தேவனுக்கே சேவை செய்ப்பா அப்படிங்கிற. சோ பகவானுக்கு எப்படி சேவை செய்வது அப்படிங்கறத வந்து வேதம் சொல்றது. முதல்ல கொஞ்சம் வேகமா சொல்லிடுறேன், அப்புறம் டீட்டெயிலா சொல்றேன். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு ஒன்பது விஷயம் சொல்றது. நவவித பக்தி அப்படிம்பாங்க, நவராத்திரின்னு சொல்லுவோம் இல்லையா, நவராத்திரி என்ன அர்த்தம், ஒன்பது ராத்திரி. சோ நவவித பக்தி அப்படின்னா ஒன்பது விதமான பக்தி துண்டுகள். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரவணம். ஸ்ரவணம்னா காதால கேட்பது, ஹீரிங், காதால கேட்பது. என்ன கேட்கணும், பகவான் நாமத்தை கேட்கலாம், பகவான் சொன்ன பகவத்கீதையை கேட்கலாம், பாகவதத்தை கேட்கலாம், பகவானுடைய புகழ், பகவானுடைய நாமத்தோட மகாத்மியம் அதெல்லாம் கேட்கலாம். சோ பகவானுடைய லீலைகளை பத்தி கேட்கலாம். இதெல்லாம் வந்து ஸ்ரவணம், காதாலேயே கேட்கணும். இந்த காதுங்கிற புலனை வச்சு நம்ம என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கோம். நிறைய சினிமா சாங் ரொம்ப பிடிக்கும், நிறைய கேட்டுட்டே இருக்கோம், கேட்ட பாட்டையே கேட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் கேட்கறது ஓகே. இப்ப என்ன பண்ணோம், கொஞ்சம் பகவான் நாமத்தையும் கேட்க ஆரம்பிக்கணும், பகவான் சொன்ன பகவத்கீதையை கேட்க ஆரம்பிக்கணும், பாகவதத்தை கேட்க ஆரம்பிக்கணும். ஸ்ரவணம், இந்த ஐம்புலன்களை ஒவ்வொரு புலன்களா வந்து பகவானுக்கு அர்ப்பணிக்கணும். சோ நிறைய கேட்டா என்ன ஆகும்னா, நிறைய கேட்டா எனக்கு நிரம்பி வழிய ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன வரும்னா, அந்த நிரம்பி வழிஞ்சு எப்படி வரும்னா, வாய் வழியா வருமா. இந்த ஞானம்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ ஒருத்தர் நல்லா பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறைய ஞானம் இருந்தா தான் பேச முடியும். ஏதோ ஒரு சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்ட்னா இருக்கமே, வாட் எவர் பி த சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டை பத்தி நல்லா பேசுறான்னு அர்த்தம், நிறைய கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த காதுல உள்ள போய் உள்ள நிரம்பி கிடக்கு பிரெயின்ல, மூளையில, அது அப்படியே வாய் வழியா வரும். அதுதான் வந்து கீர்த்தனம். ரெண்டாவது ஸ்ரவணம், கீர்த்தனம். முதல்து வந்து ஸ்ரவணம், காதால கேட்கணும். கீர்த்தனம், நம்ம வாயால சொல்றது, வாயால பகவான் நாமத்தை சொல்றது, அப்புறம் வாயால பகவத்கீதையை படிக்கிறது, அப்புறம் ஓரளவுக்கு நல்லா கத்துன்னு சொன்னா அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வாயால பண்றது. ஸ்ரவணம், கீர்த்தனம் ரெண்டாச்சா. அதுக்கப்புறம் வந்து மரணம். ஸ்ரவணம்னா வந்து பகவானை பத்தி கேட்டோம், அப்புறம் வந்து கீர்த்தனம்னா வந்து வாயால சொல்றது. இது ரெண்டையும் பண்ணா என்ன ஆகும் அடுத்தது பாத்தீங்கன்னா, ஸ்மரணம். ஸ்மரணம்னா பகவானுடைய ஞாபகம். சோ பகவான பத்தி கேட்டுட்டே இருக்கேன், பகவானை பத்தி பேசிட்டே இருக்கேன், பகவான் நாமத்தை ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா பகவானுடைய ஞாபகம். சோ அந்த ஞாபகத்திலேயே இருந்தவர் தான் வந்து பிரகலாதர். அப்பா வந்து ஹிரண்யகசிப்பு அசுரன், பெத்த புள்ளையே கொள்ளணும்னு பாக்குறாரு. ஏன்னா புள்ள வந்து ஹரிபக்தனா இருக்காரு, அதனால வந்து நிறைய துன்புறுத்தல் எல்லாம் பண்றார். இருந்தா கூட வந்து அவர் எதுக்குமே அசைச்சு கொடுக்கல, பகவான் ஸ்மரணத்திலேயே இருந்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாத சேவனம். நாலாவது பகவானுடைய பாதத்தை வந்து மறுபடி விட்டு இருக்கிறவங்க வந்து லட்சுமி தேவி வைகுண்டத்துல. சோ நம்மளால வந்து அதெல்லாம் பண்ண முடியாது. பாத சேவனம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பகவான் லீலைகள் செஞ்ச அந்த க்ஷேத்திரம், அந்த புனித க்ஷேத்திரம் இருக்கு, அந்த லீலைகள் செஞ்ச க்ஷேத்திரத்துல போயிட்டு பாத யாத்திரை பண்ணணும். சோ அது மூலமா வந்து பகவானுக்கு வந்து நம்ம பாத சேவனம் பண்ணலாம். சோ ஸ்ரவணம், பகவானை பத்தி கேட்கறது, கீர்த்தனம் வந்து பகவானை பத்தி பாடுறது பேசுறது, பகவான் கொடுத்த கிரந்தங்களை படிக்கிறது, ஸ்மரணம் பகவான் ஞாபகத்தில் இருக்கிறது, அப்புறம் வந்து பாத சேவனம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அர்ச்சனம். அர்ச்சனம்னா என்னது, பகவானுடைய விக்கிரகத்துக்கு வந்து அர்ச்சனை பண்றது. புஷ்பத்தால பண்ணலாம், அப்புறம் துளசியால பண்ணலாம். ஏன்னா பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவங்க வந்து துளசி மகாராணி. சோ அந்த துளசி தேவியை வச்சு அர்ச்சனம் பண்ணிட்டு
அப்புறம் அந்த பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண அந்த பூவியோ துளசியோ எடுத்து நம்ம மூக்கால நுகர்ந்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வந்தனம். வந்தனம்னா பகவானுக்கு வந்து நமஸ்கரிக்கிறது, சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தாசியம், பகவானுக்கு வந்து சேவகனா சேவை செய்யறது. அதுல சிறந்தவர் கை திறந்தவர் யாருன்னு பார்த்தா ஆஞ்சநேயர். பகவானுக்கு என்னென்ன தேவையோ ஒவ்வொரு க்ஷணமும் பார்த்து 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 நடந்து டக்கு 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 பகவானுக்கு பண்ணிட்டு தாசிய பாவத்தில் இருக்காரு. தாசியம்னா ஆக்சுவலா சர்வெண்டல் மூணு நடத்தும். ஸோ நம்ம பௌதிக லோகத்தில் இருக்க மாதிரி வந்து ஒரு பாஸ் இருக்காரு ஒரு சர்வெண்ட் இருக்காருன்னா அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. அங்க வந்து பகவானுக்கு சர்வெண்டா இருக்காருன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, ரொம்ப இனிமையான அனுபவம். ஸோ அதை வந்து ஆஞ்சநேயர் அனுபவிச்சிருக்கு. அதுக்கப்புறம் சக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்கியம் வந்து யாருன்னா அர்ஜுனன் பகவானோட ஃப்ரெண்ட்ஷிப் பூண்ட இருக்கார். பகவான் வந்து நண்பனா பாவிக்கக்கூடிய பாவம் ஸோ அதுல இருக்கார். அப்புறம் அந்த பகவத்கீதை போது அவருக்கு மனசா குழம்பு போயிடுறது, அந்த குழம்பு போது என்ன ஆயிடுறது திருப்பிய வந்து தாசிய பாவத்துக்கு வந்துருக்காரு. கிருஷ்ணா என்ன வந்து உன் சிஷியனா எடுத்துக்கோ, எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்ணணும்னு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து பகவான் வந்து பகவத்கீதையை போதனை பண்றாரு. ஸோ பகவான நண்பனா பாவிக்கிறதுலாம் வந்து நம்ம இந்த நிலையில வந்து இந்த நிலையில அதெல்லாம் நம்ம வந்து நினைச்சு கூட பார்க்கக்கூடாது. நம்ம வந்து இன்னைக்குமே வந்து பகவானுக்கு தாசானு தாசனா சேவை பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். அந்த சக்கியம் அந்த அந்த பாவம்லாம் வந்து பகவானா வந்து அப்புறம் நமக்கு பகவான் போடுற பிச்சு அதெல்லாம் பத்தியில நம்மளா வந்து கற்பனை பண்ணிக்கூடாது. நான் வந்து பகவான நண்பனா பாவிக்கிறேன் அப்படி இப்படின்னு சில பேர்லாம் பேசுவாங்க. நான் என் பகவான் நண்பனா பாவிக்கிறேன் உரிமையோடு பேசுவாங்க வாடா போடான்னு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி செயற்கையா பண்ணக்கூடாது. இதெல்லாம் இயற்கையா வந்து பகவான் அனுகிரகத்துல பின்னாடி கிடைக்கும். வைகுண்ட லோகம் போகும்போது பகவானே அந்த பாவத்தெல்லாம் கொடுப்பேன். அப்புறம் கடைசியில் வந்து ஆத்மா நிவேதம், பகவான்கிட்ட தன்னையே முழுசா ஒப்படைக்கிறது. ஸோ தன்னையே முழுசா ஒப்படைக்கிறதுனா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய ஐம்புலன்கள் மனம் புத்தி உடல் எல்லாமே வந்து பகவான் சேவையிலேயே பண்றது, பகவான் கைங்கரிச்சு. அதுதான் ஆத்ம நிவேதம், ரொம்ப ஹை லெவல் பக்தி அதெல்லாம். ஸோ இப்ப சதிக்கு வந்து நம்மளால முடிஞ்சது ஒரு 10 நிமிஷம் நாம ஜபம் பண்ணலாம், 10 நிமிஷம் பகவத்கீதை பாகவதம் இதெல்லாம் படிக்கலாம். இந்த மாதிரி பண்ணே வந்தா பின்னாடி போக போக வந்து பகவான் அனுகிரகத்துல நமக்கும் வந்து பகவான் மேல அந்த அளவுக்கு ஈடுபாடுவோம். ஸோ அந்த மாதிரி ஈடுபாடு வரும்போதுதான் நம்ம வந்து இந்த ஆத்மா வந்து கதறுமா ஆக்சுவலா அந்த நேரத்துல, ஐயோ பகவான் விட்டு பிரிஞ்சிருக்கேனே அப்படின்னு கதறுமா. ஸோ அந்த மாதிரி கதற ஸ்டேஜ்ல தான் வந்து பகவான் என்ன பண்ற நம்ம பக்கம் எடுத்துக்கோம். அப்பதான் அந்த வைகுண்ட பிராப்தி எல்லாம் கிடைக்கும். ஸோ நம்ம பக்தி பண்ண ஆரம்பிக்கிறோம், இந்த மனுஷ பிரிவில் ஆரம்பிச்சோம்னா சாதாரணமா இருந்தா அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு கோடான கோடி பிரிவி ஆகுங்கிறேன். பட் பக்தி பண்ண ஆரம்பிச்சா அட்லீஸ்ட் 1000 பிரிவி இல்லை 100 பிரிவிக்குள்ளேயாவது பகவான்கிட்ட போய் சேர்ந்து. ஏன்னா பக்தி வந்து அந்த முதுமை அடைஞ்சு அதாவது முத்தி அந்த இதுல வரணும், அந்த லெவலுக்கு வரணும். நம்ம அந்த டக்குன்னு நம்மளால நினைச்சா அவன் எடுத்த உடனே வந்துட முடியாது. எடுத்தோ கௌதம் பண்ற விஷயம் கிடையாது. பொறுமையா தினமும் வந்து இப்போ வந்து நம்ம இவ்வளவு தூரம் கீதா மகாத்மா எல்லாம் கேட்டிருக்கோம், பின்னாடி வந்து பகவானுடைய நாம மகாத்மியம் தான் கேட்க போறோம். ஸோ பகவானுடைய நாமம் பகவானுடைய பகவத்கீதை அதை மட்டும் கெட்டியா புடிச்சுட்டு தினமும் பண்ணணும், தினமும் ஸ்ரத்தையா. ஆச்சாரியர்கள் சொல்றாங்க பலத்தை ஏற்கிற மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற. ஸோ வீட்டுல நல்லது இருந்தாலும் சரி கெடுதல் இருந்தாலும் சரி பகவானுடைய நாம ஜபம் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி வந்து வச்சுட்டு பண்ணணும். டெய்லி 10 நிமிஷம் நாம ஜபம் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த மந்திரம் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீ வாசாதி கௌரபக்தர் அதை சொல்லுங்க. அப்புறம் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை 108 வாட்டி சொல்லுங்க. அப்புறம் பகவத்கீதை டெய்லி படிக்க ஆரம்பிச்சிருக்க. ஸோ நவவித பக்தி மொத்தம் 9 வித பக்தி பார்த்திருக்கோம். சிரவணம் பகவானை பத்தி கேட்கறது, கீர்த்தனம் பகவானை பத்தி பேசுறது பாடுறது, ஸ்மரணம் பகவானை ஞாபகம் வச்சுக்கிறது, பாத சேவனம் பகவானுடைய கஷேத்திரம் நீலகிரி கஷேத்திரத்துக்குலாம் போய் பாத யாத்திரை போறது, அப்புறம் அர்ச்சனம் பகவானை பூஜிக்கிறது புஷ்பத்தாலையும் துளசியாலையும், அப்புறம் வந்தனம் பகவானை நமஸ்கரிக்கிறது, அப்புறம் தாசியம் பகவானுக்கு சேவகனா சேவை செய்யறது, அப்புறம் பகவானுக்கு நண்பனா சேவை செய்யறது சக்கியம், அப்புறம் ஆத்ம நிவேதனம் புதுசா பகவான்கிட்ட ஒப்படைக்கிறது அதுதான் சரணாகதி. அதுதான் பகவான் கேட்டுருக்காரு. மனித வாழ்வின் ஒரே குறிக்கோள் என்ன அப்படிங்கறத வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பரமபதம் அப்படின்னு ஒரு ஆட்டம் வச்சிருப்பாங்க. இந்த பரமபதம்ங்கிறது சாதாரண ஆட்டம் கிடையாது, வெறும் விளையாட வச்சுட்டோம். ஆனா அது உண்மையிலேயே விளையாட்டான்னு பார்த்தா கிடையாது, அதுதான் இருக்கிறதுலயும் ரொம்ப உயர்ந்த விஷயம். அது மூலமா என்ன சொன்னாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கே புரிய வைப்பாங்க ஆக்சுவலா. அதுக்குதான் வந்து அந்த ஆட்டமே ஏற்பட்டது. அதுல பாத்தீங்கன்னா அந்த தாயக்கட்டையை வச்சு ஆழ்ந்தே இருப்போம், தாயம் போடுவோம், எல்லாம் போட்டுனே வருவோம்.
மேல போவோம், தேவர்கள் எல்லாம் தாண்டி போவோம், மேல கைலாசம் எல்லாம் ஒரு சிவபெருமான் எல்லாம் இருப்பாங்க. கடைசியில போயிட்டு பரமபதத்தை அடையிறது தான் வந்து அந்த ஆட்டம் முடியும். அதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா அந்த ஏணி பாம்பெல்லாம் இருக்கும். இந்த ஏணிலாம் வந்து புண்ணியத்துக்கு சமம், புண்ணியம் பண்ணா மேல மேல லோகத்துக்கு போகலாம். அப்புறம் புண்ணியம் கரைஞ்ச உடனே அந்த பாம்பு அதை இறக்கி விட்டுரும் நம்ம. சோ புண்ணியம் கரைஞ்சு போச்சுன்னா பாம்பு இறக்கி விட்டுரும், திருப்பி வந்து முதல் இடத்துக்கே வந்துடும். அதுதான் புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம். பகவான் சொல்றார் அர்ஜுனன்ட்ட, நீ புண்ணியமே பண்ணி நிறைய புண்ணியம் பண்ணி பிரம்மாவாக ஆனா கூட ஆ பிரம்ம புவனா லோகா புனர் ஆபத்தின்னு அர்ஜுனா, நீ பிரம்மாவே ஆனா கூட அந்த புண்ணியம் கரைஞ்ச உடனே திருப்பியும் கீழே தான் வந்தாகணும். அந்த மாதிரிதான் பரமபதத்துல அழகா போட்டிருப்பாங்க. இப்ப இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஸ்னேக் அண்ட் லேடர் அப்படின்னு மாத்திருக்காங்க. இந்த ஸ்னேக் அண்ட் லேடர்ல ஒண்ணுமே இருக்காது, வெறும் நம்பர்ஸ் தான் இருக்கும், ஸ்னேக் இருக்கும், லேடர் இருக்கும். அது ஒரிஜினல் கேமே கிடையாது. ஒரிஜினல் கேம் வந்து நம்ம தென்னிந்தியதுல வந்து ஆக்சுவலா அதோட ஆரிஜின் பாத்தீங்கன்னா கூகுள்ல சர்ச் பண்ணா ஆந்திரால ஏற்பட்டதுன்னு சொல்றாங்க. ஸோ ஆந்திரால வந்து இந்த ஆட்டத்தை ஏற்படுத்தி அப்ப தென்னிந்தியால எல்லா இடத்துலயும் வந்து இந்த ஆட்டம் விளையாடிருந்தாங்க. இது எதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுன்னா மெயினா வந்து மனுஷ பிரிவோட குறிக்கோள் என்ன அப்படிங்கறத வந்து ஒரு குழந்தை வயசுலயே சின்ன குழந்தைக்கே வந்து புரிய வச்சு கொஞ்சமா படிப்படியா கொண்டு வந்து வளர்க்கறதா கொடுத்தாங்க. நம்ம வந்து வெறும் விளையாட்டா நினைச்சுட்டோம். இப்ப அந்த விளையாட்டு கூட விளையாடுறதே இல்ல, காலப்போக்கில் போயிடுச்சு. ஸோ அந்த பரமபதம் அதை கடைசியா அடையிறதுதான் வந்து இந்த மனுஷ பார்வையோட உண்மையான நோக்கமே. அதை அடையாத வரைக்கும் திரும்ப திரும்ப இங்கேயே சுத்தினே இருக்க வேண்டியதான். அந்த ஆட்டம் முடியவே முடியாது, சம்சார ஆட்டம் முடியவே போறது. ஸோ நல்லபடியா வந்து பகவான் கருணையிலையும் சிவபெருமான் கருணையிலையும் கீதா மகத்தை நல்லபடியா முடிச்சிட்டோம். ஸோ ஃபர்தரா வந்து கண்டினியூ பண்ணுவோம் கிளாஸஸ் எல்லாம். ஹரே கிருஷ்ணா.